ரொம்ப கீழ்த்தரமா தான் ஆபாச வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. எடுத்த உடனே நீ ஆபாச வார்த்தையை பயன்படுத்தும் போது எங்களை கேக்குறேன், உன் பிள்ளைய கேக்குறேன்னு நினைச்சுக்கோ. அவங்க குடும்பத்தினர் நாங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டப்போ எங்களை மிரட்டுறாங்க, நீங்க வந்தா போலீஸை எதிர்த்தா நீங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. 100 ரூபாய் தனியா கையில காசு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், எதுக்கு 100 ரூபான்னு கேக்குறேன், அது எங்களுக்கு காசு பில்லுக்கு நான் காசு தரேன். அது அந்த லேடிஸ் பேரு சரோஜா லேடிஸ் பேரு, வாயில மாஸ்க் போட்டு இருக்காங்க. நான் எதுக்கு 100 ரூபாய் நான் அவங்க சொல்ற சர்வீஸ் சர்வீஸ்னா உனக்கு சம்பளம் இல்லை. நீங்க நிறுத்து, உடனே நிறுத்து, உடனே கேஸ் போடு, 500 ரூபாய் காசு கட்டு. இல்லையா காசு அப்படி பயந்தாக்கா திரும்ப 200 ரூபாய் திரும்ப அனுப்புற. அது பில்லு கொடுக்க கிடையாது. பில்லு கேட்டாக்கா உங்களை எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீ ஏன் சட்டை போடல, நீ ஏன் பேண்ட்டு போடல, இதெல்லாம் கேள்வியா? இன்னி வரலையே நான் பார்த்து ஒரு டிரைவரை கூட ஒரு போலீஸ்கார் வந்துட்டு ஓர உடியான்ற வார்த்தையும் கிடையாது. உடுடா போடா. பிறக்கும் போதுலேருந்து இறக்குற வரைக்கும் டிரைவரோட பங்களிப்பு இருக்கு. ஒரு பிரசவ வேலையில் போகும்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுறோம் டிரைவர், கடைசியாக அமரர் ஊதியில் போகும்போது அவனும் டிரைவர் தான். ஒரு மனுஷன் பிறப்புக்கும் இறப்பும் டிரைவருக்கு டிரைவருக்கு எப்போதுமே வந்து சம்பந்தம் இருக்கு. ஆனால் சமூகத்தில் டிரைவருக்கு ஏன் மரியாதை இல்லை? நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் ராஜேஷ் அப்படின்ற ஒரு வாகன ஓட்டுநர் கால் டாக்ஸி டிரைவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனார். அதைத் தொடர்ந்து அப்போவே ராமபுரத்தில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க டிரைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து. அப்போ அங்கே வந்து போலீஸார் வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதை சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு 4 நாட்கள் வந்து காவல்துறையில் அவகாசம் கேட்டதாக சொல்லப்படுது. ஆனால் 4 நாள் கழிச்சும் இன்னும் எந்த ஒரு தகவலும் காவல்துறை தரப்பிலிருந்து அந்த ராஜேஷ் மரணம் குறித்து எடுக்கப்படலை அப்படின்ற காரணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கமும் சுற்றுலா நல கூட்டணி சங்கம் எல்லாருமே சேர்ந்து போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஓட்டுநர்களுக்கு எதிராக இழைக்கப்படுற அநீதிகளையும் அரசினுடைய அலட்சிய போக்கையும் கண்டித்து தான் இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா, ஓட்டுநர்களுக்கு அவசர உதவி எண் வழங்கப்படணும், அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சட்டம் வந்து உடனே இயற்றப்படணும், தொடர்ந்து ஓட்டுநர்களை வந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி உயர் அதிகாரிகள் பேசுறத தடுக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க அரசு முன்வரணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து ராஜேஷ், முத்துக்குமார், மணிகண்டன் இவங்களோட மரணத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லணும், இந்த வழக்கில் அரசு தரப்பில் காவல்துறை சரியான வேலை பார்க்கல அப்படின்ற காரணத்தினால ஒரு ஓய்வு பெற்ற நீதி அதிபதி முன்னாடி தான் இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும், அவங்க இதில் முன் வரணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் முன் வச்சு இந்த போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. மேலும் இந்த போராட்டத்தில் மணிகண்டன் அவர்களுடைய உறவினர்கள்லாம் கலந்துருந்தாங்க. ராஜேஷ் அவர் இறந்து போயிருக்காரு, அவருடைய உறவினர்கள் யாருமே வரல. இந்த ராஜேஷனுடைய மரணத்துக்கு பிறகு தான் இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கு. அப்போ அவங்க ஏன் வரல அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அது சம்பந்தமான ஒரு திடுக்கிடும் தகவலை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, நீங்களே பாருங்க. நம்ம உயிரிழக்கப்பட்ட ராஜேஷ் குடும்பத்திற்கு ஒரு 50,000 ரூபாய் நிதியை நாங்கள் எங்கள் சங்கத்திலேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அவங்க குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் வர வச்சோம். வர இங்கே நம்ம திருமங்கலம் காவல் நிலையத்தில் வர வச்சோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உரிய நிவாரணமும் ஒரு உரிய நீதியும் கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் வர வச்சோம். அதுக்காக நாங்கள் வந்து திருமங்கலம் ஸ்டேஷன்கிட்ட நெருங்கிட்டோம். அந்த காவல்துறையோ இல்லை எந்த அமைப்பை சேர்ந்தவங்களோ யாரும் தெரியல, அந்த குடும்பத்தை மிரட்டி வரக்கூடிய குடும்பத்தை பூந்தமல்லிக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. டிரைவரை வந்து டிரைவரை நீங்கள் டிரைவராகவே மாதிரிங்க, டிரைவரை ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தூக்கி வச்சு கடவுளெல்லாம் கொண்டாட தேவையில்லை. எங்கள் கூட இருக்கிற உயிரை எங்கள் உயிரை தான் பார்த்து நாங்கள் கூட்டிய தும்ப இறங்கி அவங்களை எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்து விட்றோம். அதனால் காவல்துறைக்கு சொல்லியிருந்தேன்னா, எங்களை மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் எங்கள் வயசில் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருப்பான், நீ உங்கள் ஒத்த உங்கள் அம்மானு ஆபாச வார்த்தையை பயன்படுத்தும் போது எங்களை கேட்குற நீங்கள் அதை உன் பிள்ளையை கேட்குறேன்னு நினச்சிக்கோ. நீ திட்டுற வார்த்தை எங்களை திட்டல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க திட்டிங்கன்னா நீங்கள் அப்போ எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கள் சிறுகள் ஓட்டுநர் சங்கத்தில் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு 50,000 நிதியை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஏன்னா காவல்துறை அன்றைக்கி வந்து 4 நாள் அவகாசம் கேட்டாங்க எங்ககிட்ட. 4 நாள் அவகாசம் நேற்றோடு முடிஞ்சிடுச்சு. அந்த காரணத்தில் என்ன காரணம் நீ கேட்கலான்னு வந்தோம். எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கல. எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் சிறுகள் டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் அதேமாதிரி தோழமை சங்கம் யாருமே சும்மா விட மாட்டோம். காவல்துறையை அவங்க குடும்பத்தினர் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டப்போ எங்களை மிரட்டுறாங்க, நீங்கள் வந்தால் போலீஸை எதிர்த்தா நீங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எங்களுக்கு உயிர் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி போயிட்டாங்க. தோழா ரொம்ப கீழ்த்தரமாக தான் ஆபாச வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. எடுத்த உடனே அம்மா அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர, இப்போ ஒரு உயிரை ஒருத்தன் உரத்துக்கு எதுக்கு துணிவா, எதுக்கு துணிவா? நீங்கள் சும்மா ஒரு கேஸ் போட்டு பேப்பரை கீச்சு கையில் குத்தினோட அவன் கட்டு போயிட்டு இருப்பான், இல்லை ஆர்டிஓவில் எஃப்சி வரும்போது கட்டு போயிருக்கலாம்.
அவன் வந்து மன உளைச்சல்ல ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டு அவன் போய் ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்றானா, அந்த வீடியோவை எடுத்து ஒரு காவல்துறையிலிருந்து நீங்க டெலிட் பண்றீங்க. நீங்க டெலிட் பண்ணிட்டு அந்த போனை ரெண்டு நாள் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கிட்ட கொடுக்குறீங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த மூணு பேர் எழுந்த அந்த மூணு வீட்டுக்காரருக்கு ஏதாவது அரசாங்கத்தில் முடிஞ்சது, ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுங்க, நீங்கள் இழப்பீடு தொகையை கொடுங்க. இனி வந்து எந்த ஒரு அரசாங்கத்தில் ஒரு காவல்துறையாலையும் எந்த ஒரு ஓட்டுநரும் பாதிக்கப்படக்கூடாது. அரசாங்கத்தில் ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு எண்ணம் கொடுங்க. எந்த பிரச்சனை காவல்துறை மேலே புகார் கொடுக்கறதுக்கு நம்பர் இருக்குது, ஆனால் காவல்துறை மேலே காவல்துறையில் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனையை இப்படியே இதோடு முடிக்கணும்னா காவல்துறையில் இருக்கிறவங்க ஓட்டுநர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுங்க. நீங்கள் வந்து எங்களை நாங்கள் விதி மீறுறோமா அபராதம் போடுங்க, கேஸை போடுங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை வேணாம், நாங்கள் கட்டிட்டு போயின்னே இருக்கிறோம். ஆனால் காசு கொடுத்தா வாங்கத்தில்லை. இப்போ கமிஷனர் என்ன சொல்லிடுறாரு, காசு இல்லைன்னா கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்க, இல்லை பில்லை கொடுத்துருவாங்க, நீங்கள் கோர்ட்டில் போய் கட்டிங்கன்றாங்க. பணம் கொடுத்தா தான் ஆச்சு, பணம் கொடுத்தா தான் வண்டி விடுவோம், இல்லை சாவி எடுத்துகிட்டு போகிறாங்க. சாவி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு காவல்துறைக்கும் அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது. ஓட்டுநர் அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. யாருக்குமே ஓட்டுநர் அடிக்கிறது உரிமை கிடையாது. சாவி எடுத்துகிட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஒரு உங்களுடைய அந்த ஆவணத்தில் ஒரு ஆவணம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 7 நாட்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட காவல்துறை அந்த எந்த ஒரு போலீஸில் எங்கே உங்களை கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை வண்டியில் பேப்பர் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு, ஒரு வாட்டர் வாஷில் விடுறோம், இங்கே ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்துன்னு போய் கொடுத்து 7 நாளுக்கு உங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த நேரம் வெய், இந்த நேரத்தில் வச்சாதான் இல்லையா, இங்கே கொடுக்குறியா 200 ரூபா கொடு, இல்லை கோர்ட்டில் போறியா 2000 ரூபா, சிக்னல் ஜம்புக்கு 50 ரூபா கேஸு, 500 ரூபா கட்டுப்போ. ஆமாம், அவங்களுக்கு பணம் தேவை, பணம் வேணும், பணம் கர அரசாங்கத்தில் வந்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் இல்லாமலாம் இல்லை, நல்ல பணம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. அதையும் மீறி காவல்துறையில் வந்து ஓட்டுநர்களை சீரழித்து பணம் சம்பாதிக்காதீங்க. அந்த பணம் உங்களுக்கு நல்ல வழியாக செலவு பண்ண முடியாது. இன்றைக்கி வண்டி எடுக்கிறோம், கன்னியாகுமரி போகிறோம், கண்முச்சி வண்டி ஓட்டி போகிறோம், அங்கே போய் விட்டு ஓரம் எடுத்துனாக்கா உடனே வண்டி எடு சார், அது ஓரம் எல்லாம் வண்டியை ஃபஸ்ட்டு டிரைவர் தான், நான் மனுஷன் தான் நான், அப்போ எங்களுக்கு மரியாதை இல்லையா? அதனால எல்லா டிரைவர்ஸ்களும் ஒத்துமையாக இருந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். போலீஸ் வந்துட்டு டிரைவருங்களை தயவுசெய்து ஒரு மரியாதையாக பேசணும். எந்த ஒரு 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 வண்டியில் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன், ஒரு வண்டியில் உட்காந்து போகிறேன், ஒரு போலீஸ் கேஸ் போடுறாங்க, 100 ரூபா கார்டு என் கார்டை கொடுத்தா 100 ரூபா ஸ்பைட் பண்ணுறாங்க, 100 ரூபா தனியாக கையில் காசு கேட்குறாங்க. நான் கேட்குறேன் எதுக்கு 100 ரூபான்னு கேட்குறேன், அது எங்களுக்கு காசு, பில்லுக்கு நான் காசு தரேன். அந்த லேடிஸ் பேர் சரோஜா லேடிஸ் பேர், வாயில் மாஸ்க் போட்டுருக்காங்க. நான் எதுக்கு 100 ரூபா, நான் அவங்க சொல்கிற சர்வீஸ் சர்வீஸ்னால் உனக்கு சம்பளம் வாங்கல நீங்கள், என் வண்டியில் அந்த டிரைவர் சொல்கிறேன் அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா பிரச்சனை வாங்கினான்ற, அது மாதிரி பண்ணாதீங்க, எல்லோரும் ஒத்துமையாக இருங்க. நான் திரும்ப கேட்டதுக்கப்புறம் அந்த லேடிஸ் வந்துட்டு நீங்கள் யாரு நான் வண்டிய கஸ்டமர்ன்ற, நீ வண்டியில் போ, நீ என்ன இருக்காது கஸ்டமர் தான் காசு, டிரைவர் காசு கொடுக்கல, 200 ரூபா வேணுமா 500 ரூபா இருந்தா எனக்கு பில்லு கொடு. பில்லு கொடு கேட்டதுக்கப்புறம் அவங்க மாஸ்க் போடுறேன், நான் சொல்கிறேன் எல்லா டிரைவரும் வேதி பிடிச்சிடுங்க, மேடம் மாஸ்க் போட்டுன்னு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தூர் மாநிலப்பா, அவங்க மாஸ்க் பண்ண வண்டியில் உட்காந்துருக்காங்க. மதுரை டோல்கேட் பைபாஸ் பக்கத்தில் டோலை தாண்டினே நிறுத்து, ஒன்றே நிறுத்து, உடனே கேஸை போடு, 500 ரூபா காசு கட்டு, இல்லை யா காசில் அப்படி பயந்தாக்கா திரும்ப 200 ரூபா வாங்கினு திரும்ப அனுப்புற, அது பில்லு கொடுத்து கிடையாது. பில்லு கேட்டாக்கா உன் வண்டியை எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீ ஏன் சட்டை போடல, நீ ஏன் பேண்ட்டு போடல, இதெல்லாம் கேள்வியா? ட்ரிங்கிங்கில் பிடிக்கிட்ட பாருங்க சார், எங்கள் மாமா போலீஸ் தான் சார், ஃபோன் பண்ணி ஐயா நம்மால் தான் விடுயா, ஏய் போலீஸா விடுறா சார், நான் ஒரு டிரைவர், நான் ஒரு டிரைவருங்க, நான் வந்து டிராவல்ஸ், ஏய் மயிரே குத்துருப்படா ஓரம் கட்டு. இன்னி வரலையே நான் பார்த்து ஒரு டிரைவரை கூட ஒரு போலீஸ்கார் வந்துட்டு ஓரம் உடியான்ற வார்த்தையும் கிடையாது, உடுடா போடா. இதுதான் ஒரு நண்பர்கள், போலீஸ் வந்துட்டு காவல்துறை உங்கள் நண்பர்கள். ராஜேஷ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பேச சொல்ல சாகப்போற ராஜேஷ், எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், ஒரு வார்த்தையும் தப்பாக பேசலை, என் வாயில் நல்லா வருத்து அப்படின்ற வார்த்தை பாதில நிறுத்திட்டான் ராஜேஷ்ன்றவன். அதுதான் டிரைவருடைய கண்ணியும் கட்டுப்பாடு, டிரைவர்னா டிரைவர் தான். பிறக்கும் போதுலேருந்து இறக்கிற வரைக்கும் டிரைவரோட பங்களிப்பு இருக்கு. ஒரு பிரசவ வேலையில் போகும்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுறான் டிரைவர், கடைசியாக அமரர் ஊதியில் போகும்போது அவனும் டிரைவர் தான். ஒரு மனுஷன் பிறப்புக்கும் இறப்பும் டிரைவருக்கு டிரைவருக்கு எப்போதுமே வந்து சம்பந்தம் இருக்கு. ஆனால் சமூகத்தில் டிரைவருக்கு ஏன் மரியாதை இல்லை, ஏன் மரியாதை இல்லை? ஏன் காவல்துறையில் இருக்கிற ஒரு ஜீப்பு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அவருக்கு வண்டி ஓட்டுறது ஒரு டிரைவர் தானே, அந்த டிரைவர் கொடுக்குற மரியாதை எங்களுக்கே கொடுக்க மாட்டீங்க தோழா? இதை தட்டி கேட்போம், அனைத்து சங்கமும் ஒன்று சேருவோம். நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க தனித்தனியானு,
எல்லா சங்கமும் ஒரே வில்லிலிருந்து தான் வருது. 10 அம்பா பாய்வோம், இலக்கு 1. எல்லா சங்கமும் சேருவோம், அனைத்து சங்கமும் ஓட்டுநர் அனைத்து சங்கமும் ஒன்று சேருவோம், ஓட்டு உரிமையை மீட்டு கண்டிப்பாக எடுப்போம் தோழா. இந்த போராட்டத்தில் என்னெல்லாம் ரெடி, இந்த போராட்டத்தில் ஓட்டுநர்களோட ஒற்றுமை, அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்த்தோம். அதையும் தாண்டி இந்த ராஜேஷ் அவர்களோட குடும்பத்தை யாரும் மிரட்டுறாங்கன்ற தகவலும் திடுக்கிடுமான தகவலை கூட நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அரசு ஒரு முடிவு கொண்டு வரணும். இவங்களோட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை வந்து அரசு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். அவங்களோட கோரிக்கை எல்லாமே நியாயமான கோரிக்கைகளாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.